Hi dears, welcome back to our channel Subha Krishan Vlogs. இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி போக போறோம். லாஸ்ட் எபிசோட் பார்த்திருந்தீங்கன்னா நாகர்கோயில் இருந்து நான் கன்னியாகுமரி போறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட பிரைடுக்கு நான் என்னோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களே எனக்கு கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கன்னியாகுமரி போயிட்டு ஒரு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஒர்க் முடிச்சுட்டு நான் கன்னியாகுமரி பார்த்துட்டு எனக்கு 7:00 ட்ரெயின் இருந்துச்சு. நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 3:40 இருக்கும். 3:40 வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அகைன் நான் 9:00 என்னோட ஒர்க் போயிட்டேன். ஸோ எப்பயுமே உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷனுக்காக பேஷனை விட்டுறாதீங்க, பேஷனுக்காக ப்ரொஃபஷனை விட்டுறாதீங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆவீங்க. எனக்கு பீச் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு நான் எங்கள் வீட்டு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பீச்சே நிறைய இருக்காது. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது வெளியூர் போனால் மட்டும்தான் நம்ம பீச் பார்க்க முடியும். ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்டாக எங்கே போனாலுமே பீச் இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனதாக நினைப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கன்னியாகுமரி. நாங்கள் போன அன்னைக்கு ரம்ஜான். ஸோ ரமலான்னால மோஸ்ட்டாக முஸ்லீம்ஸ் தான் வந்திருந்தாங்க, எல்லாம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்கும் போதே, ஒரு ரிலாக்ஸிங்காக பீஸிங்காக இருந்தது. டைம் வேறு ஆகிடுச்சு எனக்கு, கரெக்டாக 40 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆகணும். அந்த டிரைவரை நான் ரொம்ப சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய்ட்டு எங்களை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ அந்த அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. லைஃப்பில் எதுவுமே நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். நான் வந்து இந்த 2 நாள் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தூங்கவே இல்லை, எல்லாமே என்னோடய ட்ராவலிங்லேயே வந்து ஜேர்னிலே போயிடுச்சு, ஸ்லீப்பிங் எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எனக்கு கடவுள் ஒரு நாள் தருவார்னு நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு நான் ரொம்ப பிடிச்சதான் இந்த ஒர்க் நான் பண்ணுறேன். அதே போல் என்னோடய பேஷனுக்காக என்னோடய ப்ரொஃபஷன் இன்றைக்குமே நான் விட மாட்டேன். அதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுக்காகவும் எதையும் இழக்காதீங்க. கீப் மூவ் ஆன், கீப் டூயிங். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அன்டில் ஸ்டேட் ஆர் பை பை ஃப்ரெண்ட்ஸ். சுபா கிருஷ்ணன் வ்ளாக்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. பை பாய். Thank you.
பார்க்கலாம்.